வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ திறந்து பாருங்கள். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வந்து உங்களுக்கு கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அவர் சொல்கிற ரெண்டு வார்த்தை என்ன அப்படின்னா வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா வந்து சச்சின் டெண்டுல்கர். இப்போ வந்து எனக்கு கிரிக்கெட்டில் யார் பிடிக்கும் அப்படின்னா எப்பவுமே வந்து எனக்கு வந்து எம்எஸ் தோனி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாருங்க. நம்ம தலைவருங்கிறது வந்து நம்ம தோனி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். சேம் எஸ் தோனி வந்து தலைவருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகர்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். முன்னாடி சொல்ல போனோம் அப்படின்னா வந்து சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருப்பாரு. அதில் வந்து அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த ஒரு வார்த்தைங்கிறது வந்து ஒரு பெரிய வார்த்தையாக இருக்குங்க. என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து எங்களோட இந்தியா டீமில் வந்து கிட்டத்தட்ட 70% பேர் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் தான் எங்களோட இந்தியா டீமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நம்ம கூட நிறைய இதை பார்த்துருப்போம். ஹர்பஜன் சிங் வந்து நம்ம தலைவரை பற்றி பெருமையாக பேசுறது, அவருடைய ஃபேன் சொல்லிட்டு சொல்கிறது, அதெல்லாம் விடுங்க. சிஎஸ்கே விளம்பரம் ஆகட்டும், நிறைய விளம்பரம் வந்து இந்தியாவை பொறுத்தவரை நிறைய இது வரும்போது நம்ம தலைவருடைய படத்துடைய சாயலில் அவருடைய ஃபேன் மொமெண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி நிறைய இது கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியா டீம் அப்படிங்கிறது வந்து ரஜினிகாந்தோட ரசிகர்களாக தான் பாதி நேரம் வந்து விளையாடுவாங்க, நிறைய இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம ஐபிஎல் மேட்ச் வந்து நடக்குது, ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் அவர்கள் வந்து நம்ம சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியமில் போயிட்டு மேட்ச் பார்க்க போயிருக்காரு. அதை நம்ம தலைவரை பார்த்த நம்ம ரசிகர்கள் உடனே வந்து பயங்கரமாக அதிர்ந்து போய் வித்தியாசமாக வந்து கூப்பிட்டுருக்காங்க. தலைவரும் வந்து அவங்களை மதித்து வணக்கம் வழக்கம் போல் வணக்கம் சொல்கிறதாகட்டும் சிரிக்கிறதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து குஷிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தலைவர் போன ராசியா இல்லையான்னு நமக்கு தெரியல, பட் ஆனால் இன்றைக்கி வந்து சிஎஸ்கே ஜெயிக்க போகுது. ஐ மீன் நீங்கள் வீடியோ இந்த வீடியோ பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து வின் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாங்க. ஸோ வந்து தலைவர் ஸ்டேடியமில் போயிருக்காரு, இந்த ஃபீலிங் வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் ஒருவேளை ஸ்டேடியமில் கூட நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ ஸ்டேடியத்தில் வச்சு நீங்கள் தலைவரை பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த கூஸ்பம்ஸ் மொமெண்ட் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்ஆர்எஃப்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.